Hi friends, I'm Sebi. In this video, we will talk about a neckband. We will talk about unboxing and review. So, this is a neckband, this product, this product, the features, advantages, disadvantages, all that we will talk about. So, our mic comes after this, this is our first video. Okay, we will unbox the product first. We will tell all the details. First, we will unbox the next review. Okay, so now we have the product narrowly. முன்னாடியே வந்து வந்த பார்சலை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு டு என்ஷூர் தட் ப்ராடக்ட் இஸ் குட் அண்ட் சேஃப். ஓகே, ஸோ பாக்ஸில் வந்து அவங்களுடைய பிராண்ட் இருக்குது, ஹாப்பி போலா. இது வந்து இந்த பிராண்ட் வந்து நீங்கள் நியூவாக கேள்விப்பட்டிருந்துருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸ் எலக்ட்ரானிக் பிராண்ட் இங்கே இல்லைனாலும் வந்து அதர் கண்ட்ரீஸில். கீழே வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ 15 hours ஸ்டாக் டைம், 12 hours மியூசிக் ப்ளே டைம், ஸோ 3 days ஸ்டாண்ட் பை. ஆனால் வந்து எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணுங்கிறத வந்து அவங்க போடலை. ஸோ இந்த சைடில் வந்து அதோட சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாய்ஸ் ப்ராட்காஸ்ட், ஹை குவாலிட்டி ஆடியோ, ஹைஃபை சவுண்ட், ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி டிசைன். ஓகே, நெக்ஸ்ட்டு பேக் சைடில் வந்து அவங்களுடைய நெக்பேண்டை வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ பிராண்டு. இங்கே வந்து அவங்களோட ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, ஸோ அதோட எம்ஆர்பி வந்து 2699 மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் அதோடைய ஸ்டைல் பர்ஃபார்மன்ஸ் பற்றிலாம் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ், ஸோ 12mm ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய பட்டன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கேயே கொடுத்துட்டாங்க, உள்ளே மேனுவலில் கொடுக்கறதுக்கு பதில். ஸோ மேனுவலில் இருக்கான்றதை நம்ம பார்ப்போம். இங்கே வந்து ஸோ 12mm ஸ்பீக்கர் யூனிட், ஹை குவாலிட்டி சவுண்ட்ஸ், ஸோ டியூவல் மைக் நாய்ஸ் ரிடக்ஷன், ப்ரொவைட் கிளியர் வாய்ஸ் ஓவர் இன் நாய்ஸி கண்டிஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்து என்எஃப்சி வித்தவுட் பேரிங், ஒயர்லெஸ் செல்ஃப், ஸோ ஒயர்லெஸ் கண்ட்ரோல் அப்படின்னு அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரெண்டு இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் வந்து பேக்கேஜிங் வந்து ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி கிளாஸியான ஒரு பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு மேக்னெட்டிக் ஓப்பனிங், ஓப்பன் பண்ணோன்னா ஒரு லெஃப்ட் சைடில் அவங்களுடைய சேம் அந்த ப்ளூடூத் நெக்பேண்டை வந்து பிக்சர் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து சில ஃபீச்சர்ஸ் பற்றி போட்டிருக்காங்க, ஸோ லாங்குவேஜ், மியூசிக், கேம், மைக் அப்படின்னு. ஸோ எல்லா நெக்பேண்ட்லேயும் இருக்கிறது தான் அது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாக்ஸில் வந்து நெக்பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதோடைய யூட்டிலிட்டி பவுச் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே யூசர் கைடு ஒன்று இருக்குது எக்ஸ்ட்ராவாக, எல்லாமே வந்து சைனீஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே இங்கிலீஷில் இருக்குது. ஓ, சார்ஜிங் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் வந்து லாங் ரெட், ஃபுல்லி சார்ஜ்னால் வந்து த லைட் டர்ன்ஸ் ஆஃப், டபுள் ஃப்ளாஷ் க்ரீனாக லோ பேட்டரின்ற வந்து இண்டிகேஷன். ஸோ ஒரு ஒரு டைப்ஸ் ஆஃப் எல்இடியோடைய இதுக்குமே வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து யூசர் மேனுவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு நெக்பேண்ட், ஸோ இங்கே வந்து மேக்னெட்டிக்கில் அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, நெக்பேண்ட் எடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து அவங்க பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, உங்களுடைய நேம். நெக்ஸ்ட்டு உள்ள பாக்ஸு கட்டியில் வேறு எதுவும் இல்லை. ஓகே, இந்த இதில் வந்து சார்ஜர் ஒயர், இது வந்து யூஎஸ்பி டைப் பி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்னு கூட சொல்லலாம். ஸோ டைப் பி வந்து மைக்ரோ யூஎஸ்பி டைப் பி வந்து இப்போது எத்தனை பேர்கிட்ட இருக்குங்கிறது தெரியாது. டைப் சி இது இதுக்கு பதில் கொடுத்துருந்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இயர்பட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இவங்களோட இயர்பட்ஸே வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வரைக்கும் நம்ம பார்க்காத இயர்ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு இயர்பட்ஸு பார்த்திங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் இதோட பட்டன்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, இங்கே நம்மளுக்கு வந்து 3 buttons ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 3 buttons இருக்குது, ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கேமரா அதை கேப்சர் ஆகலை. இங்கே வந்து 3 buttons கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் வந்து ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இங்கே, ஆனால் வந்து ரொம்ப மைக்ரோவாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஆக்வர்டாக தெரியாதுங்கிறதுனால ஸோ நான் இதிலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேசிக்கான 3 buttons, ஸோ வால்யூம் அப், வால்யூம் டவுனு, ப்ளே பாஸு. ஸோ இங்கே வந்து அதோடைய டைம், ஸோ வால்யூம் அப்லேயே நீங்கள் வந்து ரீவைண்ட் பண்ணணுன்னா 1 second லாங் ப்ரெஸ்ஸு, ஸோ ஃபார்வர்ட் பண்ணணுன்னா 1 second லாங் ப்ரெஸ்ஸு. இங்கே வந்து பேரிங் பண்ணுறதுக்காக, ஆன் பண்ணிவிட்டு பேர் பண்ணுறதுக்காக 3 seconds வந்து லாங் ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கும்.
ஓகே. ஒயர்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த நார்மல் ஒயர் மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த பட்டையான ஒயர் ஒயர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ரியல் இது வரைக்குமே வந்து அப்படி தான் இருக்குது. அவங்களுடைய அந்த பிராண்டிங்க்கு அப்படியே வந்து நம்ம கீழே வந்து பவர் ஆன் பவர் ஆஃப் பட்டன் இருக்குது. ஸோ ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்குக்கு பின்னாடி இருக்கும், அதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இங்கே ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்காக நெக்கிட்ட. ஸோ அதோட இண்டிகேஷன் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க? ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு மைக் இருக்குது, ஹோல்ஸ் இருக்கிற அந்த ஒரு இடத்துல மைக் இருக்குது. இண்டிகேஷன் எல்இடி நம்ம ஆன் பண்ணும்போது எங்கே வருதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேர்ன் ஆன் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இண்டிகேஷன் லைட் வந்து இங்கே இருக்குது. ஸோ ரெட் ப்ளூ கலரில் இருக்குது. ரெட் ப்ளூவில் இருக்குன்னா வந்து அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இப்போ டேர்ன் ஆன் ஆயிருக்கு. ஸோ இதோடய ஹியரிங் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத வந்து நான் வந்து ஒரு நோ காப்பிரைட் சவுண்ட்ஸ் ஒன்று ப்ளே பண்ணி அதை நான் வந்து ஸ்பீக்கர்கிட்ட மைக்கிட்ட வைக்கிறேன். ஸோ அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து நான் அந்த ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸில் வந்து கிட்ட மைக்கை கொண்டு வரேன். அதோடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து ப்ளே ஆன பாட்டை கேட்டுருந்துருப்பீங்க. ஸோ நானும் வந்து அதுக்கப்புறம் ரெண்டர் ஆனதுக்கப்புறம் கேட்டேன். ஸோ இதில் வந்து சில ஃபீச்சர்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த நெக்பேண்ட் வந்து பேர் ஆகிடுச்சுன்னா, ஸோ வந்து இதில் சாங் ஓடுதோ இல்லை கிளாஸ் ஓடுதோ இல்லை கேமோட ஏதோ ஸ்ட்ரீமிங் வந்து பாஸ் ஆகிடும். ஸோ இதோடய ஆடியோ கனெக்டிவிட்டி வந்து, ஸோ நம்ம வந்து இங்கே இங்கே ரெண்டுமே வந்து மேக்னெட்டால் வந்து அட்டாச் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகிடும். திரும்ப வந்து நம்ம டிட்டாச் பண்ணோன்னா இது வந்து திரும்ப ப்ளே ஆகும். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து இப்போது வர நிறைய நெக்பேண்ட்ஸில் இயர்ஃபோன்ஸில் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம்னா, அவங்களே வந்து அவங்க மேனுவலில் வந்து ஒரு ட்ரபிள் ஷூட்டிங்கான மெத்தட்ஸ் அண்ட் வேஸை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆச்சுன்னா, ஐ கேன் ஹியர் கிராக்கிங் சவுண்ட், ஸோ ஐ கான்ட் ஹியர் எனி திங் இன் மை ஹெட்செட், ஸோ அதுக்கெல்லாம் வந்து என்ன ட்ரபிள் ஷூட் பண்ணணுங்கிறத வந்து உங்களுடைய யூசர் கைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய நெக்பேண்ட் இயர்ஃபோன்ஸில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. ஸோ எல்இடியோடைய ஒரு ஒரு லைட்டுக்கும் வந்து அதோடைய மீனிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் ஆன் பவர் ஆஃப், ஸோ ஆன்சர் அ கால் எண்ட் அ கால் அப்படிங்கிறதெல்லாம் வந்து. ஸோ எம்எஃப்பி அப்படின்னா என்னென்னா மல்டி ஃபங்க்ஷன் பட்டன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெயின் பட்டனை வந்து மல்டி ஃபங்க்ஷன் பட்டனாக தான் வந்து எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து மெயின் பட்டன் இருக்குது, அது பிளாக்கோட பிளாக்காக இருக்கிறதுனால வந்து பட்டன் வந்து கேமராவில் கேப்சர் ஆகலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் பட்டன். ஸோ இதை வச்சு எத்தனை செகண்ட்ஸ் வந்து மாற்றணும் அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் பேரிங் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நான் இதில் ஸ்பெஷலாக பார்த்த விஷயங்கள்லாம் வந்து நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து வாங்கலாமா வேணாமானா வந்து உங்களுடைய விருப்பம் படி வந்து. ஸோ இது வந்து ஒரு கிளாஸியான நெக்பேண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கும் போது வந்து உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் டச்சாக இருக்கட்டும், அதோடைய ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், ஒரு கிளாஸியான லுக் கொடுக்கும். ஸோ வந்து ஒரு பிஸ்னஸ் அஃபீஷியலாக இருந்தீங்கனாலும் சரி, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிங்கனாலும் சரி, இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது குட். ஸோ பார்க்குறதுக்கு வந்து குட் லுக்கிங்காக இருக்கும். ஸோ இதோட குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.